ஃபோன் பேசிட்டு இனி அழகா கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி இருக்குல்ல, ஏன்னா இதெல்லாம் எனக்கு புதுசு, அதனாலதான் அப்படி அப்படி தெரியுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாய், சின்ன மறுபடியும் வந்திருக்கேன் பாத்தீங்களா. ஸோ இப்போ நமக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு, நீ இப்பெல்லாம் கிஃப்ட் மயமாவே இருக்கு. இது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு ஈரோட்ல இருந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ படிக்கணும் இந்த கிஃப்ட் எல்லாம் தாண்டி, இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு. ஓகே, இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம பர்த்டேக்கு வந்த கிஃப்டெல்லாம் வந்து தான் நம்ம இன்னைக்கு பிரித்து பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பிரிச்சிடலாமா? ஃபஸ்ட் டைம் எனக்கு இவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொன்றா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து அக்கா வந்து கொடுத்தாங்க, ஜிம்மில் ஒரு அக்கா. தீப்ஸ், நம்ம தீப்ஸ் இருக்காங்களே, எனக்கு வந்து டபுள் சைட் பேக்னா அவ்வளோ பிடிக்கும். நான் எப்போவோ வந்துட்டு அந்த அக்காட்ட சொன்னேன், ஒரு பேக் வாங்கணுங்க்கா. அக்கா வந்து பேகு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா? அந்த அக்காவோட பேக் நான் போட்டுட்ருக்கும்போது, அக்கா எனக்கு இந்த மாதிரி பேக் வாங்கணும், எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ வரும் ப்ரைஸ் அப்படி இப்படின்னு கேட்டிருந்தேன். அது ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. அதை ஞாபகம் வச்சுட்டு அந்த அக்கா எனக்கு இந்த பேக் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அக்காவும் இன்னொரு தம்பியும் சேர்ந்து, தம்பியும் அக்காவும் பிளான் பண்ணி கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு ஒரு பேக் வந்துருச்சு. எனக்கு டபுள் சீட் பேக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கேரி பண்ணுறது எனக்கு நல்லாயிருக்கும். அது அதுக்கப்புறம் அடுத்த கிஃப்ட் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து ஒரு அண்ணா கொடுத்தாங்க, சாய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். எனக்கு இந்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஒரு புதுசாக இருக்கு. ஏன்னா நம்ம தான் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம், ஆனால் நமக்கு அது வரும்போது இருக்கிற எமோஷ்னல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஓகே, எல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படிம்பாங்களே, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக அறுவடை பண்ணியே ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது என்னன்னே தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்து மேலே திறக்கவா கீழே திறக்கவா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே நான் டக்குன்னு எமோஷ்னல் ஆகிட்டேன். ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் நமக்கு நம்ம எதிர்பார்த்ததில்ல, நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நான் எதுவும் செலவு வச்சிடக்கூடாது, நமக்காக இப்படி மெனக்கிடுறாங்களே அப்படின்ற ஒரு விஷயமே என்னை ரொம்ப அழுத்த ஆரம்பிச்சிரும். நான் அந்த அண்ணாட்டே சொன்னேன், ஏன்னா அப்படின்னு, நீ ஹாப்பியாக இருக்கேல, உன்னோட ஹாப்பினஸ்க்காக தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி, எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் போட்டு பார்த்தேன், எனக்கு அழகாக இருந்தது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தம்பிகிட்ட சொல்லி டைம் செட் பண்ணி நான் வச்சுருக்கேன். நான் அடிக்கடிக்க உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இதுக்கெல்லாம் இப்படி எமோஷ்னல் ஆவாங்களா, இதுக்கெல்லாம் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. இப்போ வந்துட்டு அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து விக்கி அண்ணா அமிர்த் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. இது வந்து ஸ்டாண்டு தனியாக, லைட்டு தனியாக வந்து நமக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து ஃபஸ்ட்டு லைட் தான் வந்தது. அதனால் அண்ணா வந்து இதை யூஸ் பண்ணி பார் எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்தது. ஸ்டாண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டு வச்சு வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். நம்ம முன்னாடி வாங்கினதுமே ஸ்டாண்டு அவ்வளோவா வந்துட்டு ஃபிட்டும் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் அதில் எடுக்கலாம். ஓகேவா? லைட் வந்து சூப்பராக இருக்கு, உண்மையாலுமே நல்லா பிரைட்டாக இருந்தது. நம்ம சார்ஜ் போடுற மாதிரி, நம்மளோட சார்ஜ் பிளக் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிளக்கில் அது என்ன, அது ஒன்று நம்ம சார்ஜ் ஒயர் மாட்டுறதுக்கு ஒன்று இருக்குமே, அது பேர் எனக்கு தெரியல, அதில் மாட்டி நம்ம வந்து எடுக்கணும். நான் வந்து அப்படி கொஞ்சம் நேரம் வீடியோ மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தேன்.
ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் நான் அதுவுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணிவிட்டு நான் லிங்க்கு கிடச்சிது அப்படின்னா அவங்க அதையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு. ஏன்னா நிறையா இது நமக்கு ப்ராப்பராக கிடைக்க மாட்டுது. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ணாக்கும் அக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் லவ் யூ ஸோ மச். ஹாய், சின்னடா மறுபடியும் வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ இப்போ நமக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு. இது இப்படிலாம் கிஃப்ட் மயமாகவே இருக்கு. இது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு ஈரோட்லேருந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கிஃப்ட் பிரிக்கும் போது இருக்கிற ஒரு இதே எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது கரெக்டாக. இது வந்து முன்னாடியே போட்டிருப்பாங்க போல. கரெக்டாக என்னோட பர்த்டே டேட்டுக்கு வந்து இதை பிரிக்கணுமாம்மா. அப்படி பிரிக்கலை அப்படின்னா ரூல்ஸை மீறினால் வெடிச்சு விடுவோம்மா. இருங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒன் கண்டிஷன், ரூல் வந்து இந்த டேட்டில் பிரிக்கணும், அப்படி மீறினால் வந்து வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து அவனோட சேனல் நேம் போட்டிருக்கான், மங்கீஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஸோ அவன் வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எத்தனை கவரு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு கிஃப்ட் பிரிச்சாச்சு. ஐயோ, இந்த பையனை வச்சுக்கிட்டு இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நான் ஒரு கம்மல் பைத்தியம்ல, அதனால நிறைய கம்மல், கியூட் கியூட்சி, கியூட் கியூட்டான கம்மல், அழகழகா இருக்கு. ஐயோ, இங்க பாரு இவனை வச்சு. ஏ தம்பே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அவருக்கு அவங்ககிட்ட வந்து அவன் வந்து இந்த பாருங்க இதுக்குள்ள. ஸோ அவங்ககிட்ட வந்து நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, என்னோட பர்த்டேக்கு நான் கிஃப்டை கேட்கறதை தாண்டி என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு லெட்டர் வந்து நான் கேட்பேன். ரொம்ப நாளாச்சு. இவன் வந்து எனக்கு ஒரு 4-5 வருஷம் தெரிஞ்ச ஃப்ரெண்டு. ஓகேவா? அவங்ககிட்ட நான் எனக்கு லெட்டர் எழுதிதான் நேரில் மீட் பண்ணும்போதும் கொடுக்கவே இல்லை. அப்போ எனக்கு இந்த பிறந்தநாளுக்கு எனக்கு லெட்டர் வேணும் அப்படின்னா ஒரு டைரி போட்டு இவருங்க இவ்வளோ பக்கத்துக்கு எழுதி கொடுத்துருக்கான். ஸோ இதை நான் வந்து உட்காந்து படிக்கணும். இந்த கிஃப்டெல்லாம் தாண்டி இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. ஓகே, இப்போ இந்த கிஃப்ட்டுக்கு போகலாமா? சீரியஸாக எனக்கு இந்த பிறந்த நாள் அமோகமாக இருக்கு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்க்குறவங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும்,
ஆனா பிரிக்க முடியலையே. கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி இருக்குல்ல, ஏன்னா இதெல்லாம் எனக்கு புதுசு, அதனாலதான் அப்படி அப்படி தெரியுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குண்ணா. ஸோ என்னோட ஃபோட்டோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் இவ்வளோ பெருசாக பார்க்குறேன். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐயோ கடவுளே, சரி நல்லா இருக்கா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவ்வளோதான். சரி ஓகே. இது ஃபுல்லாக தான் வந்துட்டு அந்த பார்சலில் வந்து இருந்தது. ஸோ இன்னும் இந்த டைரியை படிக்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்துட்டு ப்ரிஸி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து வந்தாங்க. நம்ம அடிக்கடிக்கு அந்த அக்கா வீட்டுக்கு போவோம்ல, தம்பி கூட எல்லாம் ஜாலியாக விளையாடுவோம்ல. ஸோ அந்த அக்கா வந்து கிஃப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இதுவும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தான். எனக்கு டபுள் சைட் பேக்னால் ரொம்ப பிடிக்கும். அது அந்த அக்காவுக்கும் தெரியும், இந்த கிஃப்ட்டு கொடுத்தது அந்த அக்காவுக்கு தெரியாதனால அந்த அக்காவும் பேக் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறையா பார்ட்டிஷன் வந்து இருந்தது. தீப்ஸ் அக்கா வாங்கி கொடுத்ததும் நிறையா பார்ட்டிஷன் இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டுமே. அதுக்கப்புறம் வந்துட்டு அதையும் கட்டி பிடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அந்த அக்கா வரும்போது எனக்கு வந்து ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க, அடப்பிரதமெல்லாம். அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தம்பி வந்து என்னோடய ஃபோட்டோவை எடுத்து சுற்றிட்டே இருந்தான். ஸோ அதை வச்சுட்டு அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அவன் வந்து நான் ஈவினிங் சுப்புக்கு கேக் வெட்டிட்டு தான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு கேக் வெட்டுற வரைக்குமே எங்கள் கூட இருந்தான். ஹாய். ஸோ என்னோடய ஃபேமிலி வந்து எனக்கு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. அது ரொம்ப 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 எமோஷ்னலாக இருந்தது. இல்லன்னா கொண்டு போய் பப்பாட்ட விட்டுருவேன். ஆபரேஷன் சக்சஸ். ஐயோ என்னால எமோஷனலா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹாய். ஸோ இது வந்து பர்த்டேக்கு அடுத்த நாள். ஒரு அக்கா வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. இது யார் கொடுத்தாங்க அப்படின்னா சகி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஃபேமிலி வந்துட்டு அண்ணா தான் வாங்கிட்டு வந்தாங்க, அண்ணாவும் தம்பியும் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்மார்ட் வாட்ச். ஸோ
இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏது அப்படின்லாம் எனக்கு தெரியலை. பட் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பியூரான லவ் கொடுக்குறோம். ஸோ அதுக்கான ஒரு லவ் நமக்கு ரிட்டர்ன் வரும்போது அது வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நான் எங்கள் வீட்டில் எல்லாத்துகிட்டையும் சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன், இது வந்து இது சார்ஜ் போடுறது போல். அப்புறம் என் தம்பி தான் வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இந்த பர்த்டே வந்துட்டு இத்தனை வருஷத்தில் நான் இப்படி பர்த்டே கொண்டாடினதே கிடையாது. ஏன்னா பர்த்டேனா அப்படின்னாலே நான் ஏன்டா பர்த்டே வருது அப்படின்னு தான் யோசித்த நாளெல்லாம் உண்டு. அந்த பர்த்டே வந்து நான் அழுகாமல் முடிஞ்சதே கிடையாது. இது நாள் வரைக்கும் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஹாப்பியான பர்த்டே வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு எமோஷ்னல் ஆகாமல் ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தது இந்த பர்த்டே மட்டும்தான். ஸோ அதுக்கு மூல காரணம் என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான். எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. ஸோ லவ் யூ ஸோ மச். விஷ் பண்ண எல்லாருக்குமே.